அஸ்ஸலாமு அலைக்கும். சமையல் அட்டகாசம் பகுதியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது சூப்பரான ஒரு அரபிக் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க. சிக்கன் பிரியாணி. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம செய்யலாம், இல்லை ஹோல் சிக்கன் வச்சும் செய்யலாம், இல்லை நாலு பீஸாக வெட்டியும் செய்யலாம். அரபிங்கெலாம் வந்து அவ்வளோ காரம் சாரம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ப்ளைனாக இருக்கும். மெயினாக கிரில் தான் இருக்கும், அந்த சிக்கன் வந்து கிரில் பண்ணிக்கும். இது எப்படி செய்யறது நான் பார்க்கலாம் காமிக்கிறேன். சிக்கன் வந்து 750 கிராம் எடுத்திருக்கேன். சிக்கன் ஸ்டாக்கு சாஃப்ரான், முழு மிளகு, முழு ஜீரகம், பட்டை கிராம்பு, ரெண்டு வெங்காயம், பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 2 கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன், ட்ரைடு லெமன், இந்த முழு காஞ்ச லெமன் எடுத்திருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான வந்து பட்டரும் வெங்காயத்தை வந்து நான் நீல வாக்கில் அரிஞ்சிக்கிட்டேன், பட்டரும் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் அது ரெண்டும் சேர்த்து தான் தாளிக்கணும். பச்சை மிளகாய் நீல வாக்கில் 2 மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன். எல்லா மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அரிசியை வந்து ஊற வச்சாச்சு. ஒரு நல்ல வாயகின்ற ஒரு பேனில், நான்ஸ்டிக் பேனில் பட்டரும் ஆலிவ் ஆயிலும் போட்டு சூடுபடுத்துங்க. அதுக்கு இடையில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் பல குறிப்புகள் நான் வந்து டைம் கிடைக்கும் போது ஒன்றுனா போடுறேன் நான். இது சூப்பராக இந்த பிரியாணி கண்டிப்பாக செய்து பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அறியல நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிவிங்க. நான் இதை விட வெஜிடேரியனும் சொல்லித்தரேன் நான். இதே மாதிரி பட்டரும் இதுவும் சூடானதும் எல்லாம் பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, அந்த முழு மிளகு, முழு சீரகம் எல்லாத்தையும் போட்டு காஞ்ச லெமனையும் போட்டு தாளிங்க. அதே மாதிரி வெங்காயம் 2 நீளவாக்கில் அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது ரொம்ப மசாலா கம்மியாக செய்கிறது. இது ரொம்ப தக்காளி, இஞ்சி, பூண்டு அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் அதான் இதான் தேவையில்லை. ரொம்ப லைட் மசாலா தான். நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அப்படியே பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயத்தை வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. வதக்குனதை இல்லை லாஸ்ட்டாக தம் போடும் போது இது போடணும். இப்போ சிக்கன் ஸ்டாக் போடணும். நம்ம சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சிக்கன் ஸ்டாக்கை போட்டு அந்த சிக்கன் நம்ம கழுவி வச்சது 750 கிராம் கழுவி வச்சது ஒன்று நான் பீஸ் பீஸாக துண்டு துண்டாக போட்டிருக்கேன். இது முழுசாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அரபிக்கெலாம் வந்து முழு கோழி தான் இறக்குவாங்க. நான் அது ஃப்யூச்சரில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இது நான் வந்து பீஸாக தான் போட்டிருக்கேன். இது சின்ன சின்னதாக இருந்தால் ஓவனில் வச்சு சீக்கிரமாக வேக வைக்கிறதுக்காக. இது ஒரு ஃப்ரைடேயில் அவசரமாக பண்ண பிரியாணி தான் இது. நான் ஃபுல் லாகாக போடணுன்னு வச்சுருந்தேன். நான் வந்து இது வரைக்கும் பிரியாணி வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த சிக்கனை வந்து அந்த வெங்காயத்தை எடுத்து வதக்கின வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அதே பட்டர் ஆலிவ் ஆயிலோடு சேர்த்து சிக்கனையும் அந்த சிக்கன் ஸ்டாக் இருக்குல்ல நார் பிராண்டு இல்லைனாக்கா மேகி பிராண்டு, உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பிராண்டு வாங்கிக்கோங்க. அது போட்டு லேசாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பரட்டி எடுக்கணும். பரட்டி எடுத்துட்டு தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேலே தண்ணி அரிசிக்கேற்ற மாதிரி அளந்துக்குங்க. 1.5 கப்புனாக்கா 2க்கு 3 தண்ணி சேம் 1.25 1.5 மாதிரி தேவைப்பட்டால் வெண்ணி வந்து நம்ம வந்து தனியாக வந்து சூடு பண்ணி வச்சுக்கணும். தேவைப்பட்டால் அதை தம் போடமும் போடுறதுக்கு. அதுக்கடையில் சாஃப்ரானை வந்து தண்ணியில் நல்ல சூடான வெண்ணியில் போட்டு அந்த கலர் மாறத்துக்கு வச்சுங்க. போட்டு அது கலர் மாறி வரட்டும். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த லேசாக வதக்கின வெங்காயத்தோட சிக்கனையும் அந்த சிக்கன் ஸ்டாக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்குறோம். உப்பு வந்து பார்த்து தான் போடணும். சிக்கன் ஸ்டாக்கில் வேறு உப்பு இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தகுந்த மாதிரி பார்த்து போடுங்க. நல்லா வதக்கியாச்சுப்போம். பக்கத்தில் வந்து நான் அடுப்பில் கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் போட்டு அந்த தண்ணியை வேக விட்டுருக்கேன். அளந்து வச்சோம்னா அந்த தண்ணியை வேக விட்டுருக்கேன் நான். அதுலேயும் சிக்கன் ஸ்டாக் போட்டிருக்கேன், இதுலேயும் சிக்கன். ஒரு கியூப் எடுத்தால் போதும். ஒரு கியூப்ன்றது 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கும். சிக்கனில் பாதி போட்டிருக்கேன், இதில் பாதி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், சமப்படுத்திட்டு சிக்கனை சமப்படுத்திட்டு கொஞ்சம் வேக விடணும். சிக்கன் கொஞ்சம் வேக விடணும். இந்த மாதிரி நிறைய வந்து அரபிக் பிரியாணி இல்லை அரபிக் வெஜிடேரியனில் பண்ணது கப்ஸா மந்தி எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்ப சுலபமான, இது சிம்பிளாக செய்கிறது, அதான் நான் இது போட்டிருக்கேன் நான். எவ்ரி ஃப்ரைடே வந்து ஏதாச்சும் ஒன்று இங்கே எவ்ரி ஃப்ரைடே தான் லீவ் இருக்கும் இங்கே. அப்போ தான் பிரியாணியோ இல்லை ஏதாச்சும் ஒன்றும் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறது எல்லாமே. இது நான் பல வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த மந்தியும் அந்த கப்ஸாவும் இந்த சாஃப்ரான் தண்ணி வந்து கொஞ்சம் நான் அந்த கொதிக்கிற தண்ணியும் ஊற்றிருக்கேன், தனியாகவும் மீதி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் வெந்ததில் வந்து சாஃப்ரான் தண்ணியை நீங்கள் ஊற்றிருங்க. இப்போது
நல்லா வேக வச்சுட்டு ஊற்றிட வேண்டியது. ஆல்ரெடி அது சுட சுட இருக்குது தண்ணி, இதையும் ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும், கலரி விட்டு நல்லா வேகட்டும். அது இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து சட்னின்றது வந்து நான் வந்து ரொம்பலாம் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி தால்ச்சா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு இந்த டொமேட்டோ சட்னி மாதிரி தான் இருக்கும் அது, வதக்க அரைச்ச மாதிரி. நான் அதுவும் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் நான் அதை. இப்போ நம்ம அந்த கொதிக்கிறோம்ல, அந்த வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. அந்த இது தண்ணி நல்லா வேகட்டும், சிக்கன் கொஞ்சம் வேக விட்டுருக்கும். நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து மற்ற லிங்க்கும் கொடுக்குறேன். நான் பிளாகில் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் ரெகுலராக தொடர்ந்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் சென்னை பிளாஸாவுடைய புர்கா ஷால்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுறது, அடுத்தது குழந்தைங்களுக்கு உண்டான உணவு, அதுக்கப்புறம் என்னுடைய குறிப்புகள் விகடனில் கூட நிறைய வந்திருக்குது. நான் இதை நான் வெஜிடேரியனாக மாற்றிக்கூட கொடுத்துருக்கேன். நான் அதே ருசி ஆனால் சைவம்னு சொல்லி போட்டு நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கூட நான் போடுறேன், நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், நான் எடுத்து பாருங்கள். 11 இயர்ஸாக நான் பிளாக் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் என்னுடைய குறிப்புகள்லாம் நான் போட்டுட்ருக்கேன். நான் இந்த வந்து இப்போ யூடியூப்லேயும் போட்டுட்ருக்கேன் அந்த குறிப்புகளை. சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு, தண்ணி அங்கே தனியாக இருக்க வச்சிட்ருக்குது. இந்த சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. தண்ணி கொதிச்சதும் நம்ம அதில் வந்து அரிசி தட்ட போகிறோம். கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, கலைஞ்சி வச்சுருக்க அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு அந்த சிக்கன் வெந்த தண்ணியில் தான் நம்ம அந்த மந்தி செய்ய போகிறோம். அதுதான் வந்து இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. லேசாக வெங்காயம் போட்டு வதக்கணும், பட்டை கிராம்பு, காஞ்ச லெமன் இதெல்லாம் போட்டோம். காஞ்ச லெமன் இல்லைன்னா போடணும்னு அவசியம் இல்லை. இது கப்சா சோறுக்கு தான் கண்டிப்பாக லெமன் போட்டாகணும். இதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம போடணும். சாஃப்ரான் தண்ணி ஊற்றணும், அப்புறம் அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. பச்சை மிளகாய் போட்டோம் காரத்துக்கு மட்டும். மிளகு பச்சை மிளகாய் காரத்துக்கு. நீல வாக்கில் அரைஞ்ச பச்சை மிளகாய், அதாவது மிளகு மட்டும் தான் போடுவாங்க. நான் பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன் அதில். வெஜிடேரியன்கள் வந்து இது மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பொட்டேட்டோலேயும் இல்லை வேறு காயிலையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இதே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி அதை வந்து இதில் போட்டிருக்கேன், குங்குமம் தூளியில் கொடுத்துருக்கேன். வெந்த சிக்கனை எடுத்து நான் வந்து அந்த போலில் வச்சுட்டேன், அந்த சட்டி இதில் கடாயில் வச்சுட்டேன் நான். அதில் என்ன பண்ணுறேன், அரபிக் மசாலா போடுறேன். கிரில் பண்ணுறதுக்காக நான் அரபிக் மசாலா அரபிக் மசாலான்றது வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள், பப்படிக்காய், முழு தனியாக வந்து பொடிச்சது, கிராம்பு, ஜாதிக்காய், இஞ்சி, பட்டை, ஏலக்காய். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு எல்லா இதுவும் கொடுக்குறேன், நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நான் இந்த மசாலா தான் அரபிக் மசாலா. உங்கள்கிட்ட அரபிக் மசாலா இல்லைன்னா எனி மசாலா போட்டுங்க, அதாவது ஆச்சி பார்பிக்யூ மசாலாவோ இல்லை சிக்கன் 65 மசாலாவோ இல்லை வேறு எதுவும் மசாலாவோ போட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு தூவி நான் வந்து ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எல்லா இதுலேயும் பரவலாக மிக்ஸ் பண்ணிங்க. இதை நம்ம வந்து கிரில் பண்ண போகிறோம். அங்கே வந்து ரைஸ் வந்து வெந்துட்டுருக்குது, இப்போ நம்மளுக்கு தம்மில் வெந்துட்டுருக்குது. அதாவது குறைவான அடுப்பு தணலை வச்சு குறைவாக வச்சு வெந்துட்டுருக்குது. அந்த கிரில் பண்ணுற ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சு கொஞ்சம் நல்லா பட்டர் தடவிட்டு நம்ம மசாலா போட்டோம் இல்லையா, அரபிக் மசாலா போட்டோம், அடுத்தது ஆலிவ் ஆயில் போட்டோம், கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா வேறு எதுவும் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை. இது ப்ளைனாக நான் வந்து இதுதான் போட்டிருக்கேன். இந்த மசாலா வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் கிரில் பிளேட்டில் அடிக்கிட்டேன். இது ஜஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ண ஒரு 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 10 மினிட்ஸ் வச்சா கூட போதும் தான் இந்த சிக்கனுக்கு. ஏன்னா ஆல்ரெடி வெந்துடுச்சு சிக்கன் நம்மளுக்கு, ஜஸ்ட் ஒரு கிரில் ஆகணும் அவ்வளோதான். இங்கே அதுக்குள்ளே ரைஸ் பாருங்கள் வெந்துகிட்டே இருக்குது. ரெண்டும் ஒரே டைமில் பார்த்துட்ருக்கறதுனால அங்கேயும் இங்கேயுமா பண்ணிகிட்ருக்கேன் நான். ரைஸ் வெந்துட்டதும் நல்ல குறைவான தீயில் வச்சு மெதுவாக அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா அது பாட்டு நல்ல உள்ளுக்குள்ளே வெந்து ஸ்லோவாக வெந்து தம் ஆகி ரொம்ப கம கமகமன் வாசனையாக இருக்கும். எந்த மசாலாவுமே இதில் நான் போடலை, ஒன்லி வெங்காயம் தான் தாளிச்சிருக்கேன், மிளகு சீரகம் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து உடலுக்கு வந்து நல்லது.
லைட் மசாலா, எந்த ஒரு கேஸ் ட்ரபுளோ எதுவுமே வராது இந்த இந்த பிரியாணியில். நான் வந்து கிரில் இதில் வந்து நான் வச்சிட்டேன், நான் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். நான் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கலாம், அந்த இது கிரில் ஆவலைன்னா பார்த்துட்டு இடையில பார்த்துக்கிட்டு நம்ம 10 மினிட்ஸ் கழித்து பார்த்துட்டு உள்ளே வச்சு அதை கிரில் பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் தம் போடுறேன். தம் போடுறதுக்கு வந்து எப்படின்னாக்கா, இப்படி தான் நம்ம தம் போடுற கறி இப்படி தான் இருக்கும். இது இல்லாதவங்க சாதாரணமாக தோசை தவா வச்சுங்க, தீயை ஆன் பண்ணிவிட்டு நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு அந்த தம் போடுற கருவியை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த ரைஸ் வந்து கொதிச்சு சமமாகுதில்ல, இப்போ வந்து தம் போட விட்டுட்டேன். அதை கிரில்ல சிக்கன் வச்சாச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு பார்க்கலாம், தக்காளி. இதுக்கேற்ற தக்காளி சட்னி, அரபிக் தக்காளி சட்னி இது. இது பேர் வந்து சல்சான்னு சொல்லுவாங்க. இங்கே தயிர் போட்டும் சாப்பிடுவாங்க, சல்சா போட்டும் சாப்பிடுவாங்க. சல்சான்றது வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். தக்காளி நல்ல ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி, கொஞ்சம் லெட்யூஸ் லீவ்ஸ் போட்டிருக்கேன். லெட்யூஸ் லீவ்ஸோ இல்லை பேசில் கிடச்சா பேசில், இல்லைனாக்கா இது நம்ம கோரியண்டர் மாதிரி இருக்கும் பேஸ்லி இருக்குல்ல, அது கூட போட்டுக்கலாம். ஒரு க்ரீன்ஸுக்கு தான், எந்த இதுலேயுமே கொஞ்சம் க்ரீன்ஸ் கலந்துக்கிறது நல்லது. என்னுடைய பழக்கம் அந்த க்ரீன்ஸ் கலந்துக்கிறது. நான் வந்து பிளெண்டரில் போட்டு ஒரு லேஸாக ஒரு திருப்பி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த லெட்யூஸ் ஒரு இலையை ஃபுல்லாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பெரிய தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து பிளெண்டரில் வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன் லேசாட்டு. ஒரு ப்ளஸ் அளவுக்கு போட்டால் போதும், அது ரொம்ப மையாக அதெல்லாம் அரைக்கக்கூடாது. தக்காளியை ஜஸ்ட்டு ஒரு துருவலாக தான் பண்ணணும், பூன் துருவல் சொல்கிறாங்களா அந்த மாதிரி துருவல் துருவலாக தான், அது லேஸ் லேஸாக தான் இது பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக ஃபுல் ஸ்பீட் கொடுத்து அரைச்சிடாதீங்க, லேசாக அரைச்சா போதும். ஆல்ரெடி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டேன், கொஞ்சம் வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது. லேசாக திருவியிருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இதிலே பிளெண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன் நான் எடுத்துகிட்டு. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பொடி பொடியாக அரியதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கூட இந்த மாதிரி பிளெண்ட் இது சாப்பரு கொஞ்சம் நான் வழித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது குறக்குறன்னு தான் மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு, அதனால் மறுபடியும் போடலாம். தக்காளி சட்னி பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். பட் திருப்பி என்ன பண்ண, கொஞ்சம் தண்ணியை அடித்து ஊற்றலான்ட்டு அதே திருப்பி மறுபடியும் அதே போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி விட்டேன். நம்ம க்ரீன் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்க அப்படியே ரெட் கலரும் க்ரீன் கலரும் பார்க்க சூப்பராக இருக்கும். வெறும் இந்த பிரியாணிக்கு அந்த தக்காளி சல்சா வச்சு செஞ்சு சாப்பிட்டா போதும், ரொம்ப செம்மையாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு இன்னொரு தடவை ப்ளஸ் கொடுத்துட்டேன், நல்லாயிருக்கு. இப்போது ரொம்ப மையாலாம் அரைக்க தேவையில்லை, நம்ம வந்து குறை குறைப்பாக இருந்தாலே போதும். இப்போ வந்து நான் சாலடுலாம் தயார் பண்ணுறேன், அதாவது இதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. அதுக்கெல்லாம் நாங்கள் தண்ணி குடிக்காதவங்க தண்ணி குடிச்சிங்க, ரொம்ப நேரம் நம்ம சமையலில் நிற்கிறோம். நான் வந்து சீரக தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்ருக்கேன், ரொம்ப நல்லது சீரக தண்ணி உடம்புக்கு. குடிச்சிக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று ஒரு பிளாக் டீயோ இல்லை சாஃப்ரான் டீயோ இல்லை தண்ணியோ மோர் ஏதாச்சும் ஒன்று வந்து இடையில நீங்கள் குடிச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு சாப்பாடு பாருங்கள் சூப்பராக அப்படியே நல்லா அப்படியே தம் ஆகிடுச்சு. இங்கே காய்கறியும் ரெடி ஆகிடுச்சு. சாஃப்ரான் தண்ணி மேலே ஊற்றுறேன், அந்த இருந்த எடுத்து வச்சேன் இல்லையா வெங்காயம் அதையும் போட்டுக்கிட்டேன். சாஃப்ரான் தண்ணி ஊற்றி நான் என்ன பண்ணேன், சாஃப்ரான் ஃப்ளேவரில் வந்து ரெட் இது கிடைக்குது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெட் ஃப்ளேவர் கலரு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி பரவலாக ஊற்றி விட்டுட்டேன். பார்க்கவே ஒயிட் அண்ட் ரெட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த வச்சுருந்த வெங்காயமும் மேலே போட்டிருக்கேன், தூவியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி தட்டில் அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, நல்லா ஒன்று ஒன்றா வரும். நம்ம தம் போட்டதுனால ஒன்று ஒன்றா வந்திருக்குது பாருங்கள். தண்ணியோடு இருந்து குறைச்சி வச்சு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டிருக்கோம், சுட சுட செம்மையாக இருக்குது. அங்கே கிரில்லும் ஆயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், முடிஞ்சிருக்கோம். இதை அப்படியே கட் பண்ணாமல் இது ஒழுங்காக உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுன்றனால கட் பண்ணாமல் இந்த வீடியோ எடுத்தேன். அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக தெரியுன்றதுனால செம்மையாக கிரில் ஆகிடுச்சு. இது வந்து கிரில் காய காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு வந்து மேலே வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் உருக்கி ஊற்றி
லைட்டாக லெமன் புழிஞ்சால் நல்லாயிருக்கும். கிரில் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு அடுக்கு மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சு அடுக்கியிருக்கேன். எல்லா வெஜிடபிள் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக வந்து அடுக்கிட்டேன். சுத்தமாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக குக்கும்பரும் கேரட்டும் எல்லா கிரில் பண்ண சிக்கனையும் அந்த ரைஸை சுற்றி அடுக்கி விட்டுட்டேன். பார்க்க அப்படி டபுள் அடுக்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. இது நான் அந்த வீடியோ வந்து கட் பண்ணாமல் நான் போட்டிருக்கேன், அதனால தான் ரொம்ப லாங்காக போகுது. செய்து பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த குறிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கும் அடுத்த பதிவுக்கு உற்சாகமாக இருக்கும். இல்லை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஏதாச்சும் தவறு தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். அது நான் என்னென்ட்டு நான் கிளியர் பண்ணுறேன் அடுத்த போஸ்ட்டில். பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள். அடுக்கி விட்டுட்டேன். இப்படி அரபிக் ரெஸ்டாரண்ட்டில் போனாக்கா இந்த மாதிரி தான் வந்து நீட்டாக அழகாக அடுக்கி விதவிதமாக வந்து அடுக்கி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் ஒரு நல்ல ஒரு அந்த ஓரத்தில் இருக்கிறது வந்து தக்காளி தொக்கு அந்த தனியாக போட்டிருக்கணும் போஸ்ட்டில். இதோட சேர்ந்து செஞ்சதுனால பெரிய ஒரு லாகாக எடுத்துட்டேன் நான். அப்படியே ஃபுல்லாக இந்த ஃப்ரைடே பிரஞ்ச் இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரைடே ஃபுல்லாக செஞ்சிருந்த அந்த ஃபுல் செட்டும் பார்க்கவே அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது.